நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு. டேட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு சுகர் வெல்லம் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நிறையா பொருட்கள் தேவைப்படும். நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படி எதுவுமே அவசியம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் இதில் ஆட் பண்ணலை. முதல்ல பாதாம் போட்டுட்டு, பாதாம், முந்திரி, பம்ப்கின் சீட்ஸ், பிஸ்தா, அதுக்கப்புறம் எள்ளு, இதெல்லாமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம், ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த எள்ளு பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாப்பி சீட்ஸ் கசகசா போடுறோம். கசகசா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ஏன் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் இருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கெட்டு போக பார்க்கும். ஸோ நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சீடு எடுத்துட்டு அந்த டேட்ஸை வந்து நல்லா கழுவி சாப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டான டேட்ஸ். அதை வந்து ஆயிலில் போட்டுட்டு நம்ம நல்லா வறுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து வதக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மிக்சியில் எப்படி அரைப்போமோ அந்தளவுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எண்ணெய் வேணாம்னா நெய் போட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஆறினதுக்கப்புறமா நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். ரஃப்பாக சாப் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் குழந்தையில் குடிக்கும்போது அரைச்சி போட்டாலும் நோ ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடிக்கும்போது. இப்போ அதே பேனில் போட்டுட்டு அந்த டேட்ஸும் இந்த நட்ஸும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நட்ஸ் எல்லாம் இருக்கும்போது என்னென்னா ஃப்ளேவர் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஏலக்காய் பொடி அதை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அது மாதிரி பிடிச்சிக்கலாம். நான் லட்டு மாதிரி நான் வந்து பிடிக்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஜிம்முக்கு போகிறீங்க, இல்லை வாக்கிங் போகிறீங்க, இல்லைன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்டாக வரும்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 பால்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்ல எனர்ஜி கொடுக்கும். ஸோ பாருங்கள் கையில் வந்து ஒட்டாது. நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னால அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வந்து இது கெட்டு போகாமல் வரும். ஏன்னா இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணாதனால. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இது மாதிரி நிறையா ரெசிபீஸ் வந்து க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.